புரட்சியில் எம்ஜிஆரின் கார் வாகனி ஸ்டுடியோக்குள் சென்று கொண்டிருக்கிறது. மிதமான வேகத்தில் சென்ற காரை சட்டென்று நிறுத்த சொன்னார் எம்ஜிஆர் அவர்கள். பசியோடு சென்ற ஒருவன் எதிரில் வந்தாலே போதும், புரட்சியில் எம்ஜிஆரின் காருக்கு வேகத்தடை தேவையே இல்லை, தானே நின்றுவிடும். அன்றும் அப்படிதான் கார் நின்று விடுகிறது. புரட்சியில் எம்ஜிஆர் அவர்கள் அங்கு சென்று கொண்டிருந்த ஒருவரிடம் கணபதி சௌக்கியமா என்று கேட்கிறார். ஏதோ சிந்தனையில் சென்று கொண்டிருந்த கணபதி புரட்சியில் எம்ஜிஆர் அவர்களின் குரலை கேட்டு திரும்புகிறார். அப்படியே திகைத்து திரும்பி பார்க்கிறார். கணபதியின் முகத்தை பார்த்து குறிப்பிருந்த எம்ஜிஆர் அவர்கள் நாளை ராயப்பேட்டையில் உள்ள தன் இல்லத்திற்கு வர சொல்கிறார். மறுநாள் புரட்சியில் எம்ஜிஆர் அவர்கள் அழைத்தபடியே கணபதி ராயப்பேட்டையில் உள்ள எம்ஜிஆர் அவர்களின் இல்லத்துக்கு வருகிறார். நாடா கம்பெனியிலிருந்து நான் சினிமாவுக்கு வந்த பிறகு உங்களை பார்க்க முடியவில்லையே, இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கணபதியிடம் புரட்சியில் எம்ஜிஆர் அவர்கள் கேட்கிறார். நீங்க சினிமாவில் நடிக்க போனதுக்கு பிறகு நான் நாடா கம்பெனியிலிருந்து நின்று விட்டேன், இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க என்று கணபதியிடம் எம்ஜிஆர் அவர்கள் கேட்கிறார். வேலை ஒன்றுமில்லை, ஏதாவது வியாபாரம் செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன் என்று கணபதி எம்ஜிஆர் அவர்களிடம் கூறுகிறார். என்ன வியாபாரம் செய்ய விரும்புகிறீர்கள் என்று கேட்கிறார் எம்ஜிஆர் அவர்கள். வெட்டிலை பார்க்க சீவல் வியாபாரம் செய்யலாம்னு இருக்கேன் என்கிறார் கணபதி. எந்த இடத்தில் என்று கேட்கிறார் எம்ஜிஆர் அவர்கள். வடபழனி கோயில் எதிரில் ஒரு இடம் இருக்கிறது என்கிறார் கணபதி. கொஞ்சம் பொறுங்கள் என்று புரட்சியில் எம்ஜிஆர் அவர்கள் தன் வீட்டிற்குள் சென்று ஒரு நொடியில் திரும்புகிறார். இதை வைத்துக் கொண்டு கட்டிடம் கட்டி நிறைய பொருட்கள் வாங்கி வியாபாரத்தை தொடங்குங்கள் என்று கை நிறைய பணத்தை கணபதியிடம் கொடுக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள். கணபதி கண்ணீர் மல்க எம்ஜிஆர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறார்.